சபை கூட்டம் நடக்குது எல்லா கிராமங்களிலும் தமிழ்நாட்டில் எல்லா பஞ்சாயத்திலும் நடக்குது. கண்டிப்பா இந்த கிராம சபைன்றது விழிப்புணர்வு எல்லாம் போச்சு மக்கள் கிட்ட. அதனால பொதுமக்கள் ஆகிய அனைவரும் கிராம சபையில 18 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் கண்டிப்பா கலந்துக்கின்றது எங்கள் தாழ்மையான வேண்டுகோள். ஏன் அப்படின்னா, நம்ம கிராமங்கள் இன்னும் முன்னேறாம இருக்கிறது காரணம் என்னன்னா, பொதுமக்கள் போய் அங்க சரியா போய் அங்க அட்டண்டன்ஸ் போடாததான் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு குறைந்தபட்சம் 53 லட்சம் ரூபாய் ஒரு ஒரு கிராமத்துக்கும் ஒதுக்கப்படுது நிதி, மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும். அப்படி பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்படுறாங்க பாத்தீங்க, 2.5 கோடி ரூபாய் ஒரு கிராமத்துக்கு ஒதுக்குறாங்க. 2.5 கோடி ரூபாய் ஒரு கிராமத்துக்கு ஒதுக்குனா, உங்களோட கிராமத்துக்கு ஒதுக்குனா உங்க கிராமம் எப்படி இருக்கும் பாத்துக்கங்க. அது இன்னைக்கு நடக்காத காரணம் என்னன்னு தெரியுங்களா, அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 நபர்கள் போய் அங்க உட்கார்றதுனாலதான் இதா பிரச்சனை. சோ பொதுமக்களாக நீங்கள் போய் உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தீர்மானங்கள் வேணும், உங்க தெருவுல லைட் இல்ல, உங்க தெருவுல தண்ணி இல்ல, உங்க பள்ளி வந்து சுத்தமா இல்ல, எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க தீர்மானங்கள் முன்னாடியே வச்சு நீங்க தீர்மானங்கள் சொன்னீங்கன்னா அவங்க தீர்மானங்கள் எழுதுவாங்க. எழுதி கையெழுத்து போட்டா அது கலெக்டர் உத்தரவிடக்கூடிய டைரக்ட் தீர்மானம். இதுல மத்திய அரசு தலையிடாது, மாநில அரசு தலையிடாது, கிராம சபைன்றது ஒரு தனியார் அரசாங்கம். சோ இதுல நிறைவேற போற எல்லாத்துமே உங்க ரெண்டு பேரும் பண்ணி கொடுத்தே ஆகணும். நம்ம விஷயம் என்னன்னா, ஒரே ஒரு வருஷத்துல மொத்தம் 4 நாள் தான் நடக்குது, வருஷத்துக்கே 4 நாள் தான். மே 1 இதை விட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்து அக்டோபர் 2 அதை விட்டீங்கன்னா சுதந்திர தினம், அதை விட்டீங்கன்னா குடியரசு, 4 நாள் மட்டும்தான் நடக்குது. அந்த 4 நாள் நீங்க போய் கலந்துகிட்டீங்கன்னா, இப்ப மே 1 கலந்தீங்கன்னா தீர்மானங்கள் ஏற்றுவாங்க. அந்த தீர்மானங்கள் நிறைவேறிச்சா எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கப்படுதுன்னு சொல்லிட்டு அடுத்த கிராம சபை கூட்டத்தில் சொல்லுவாங்க. அந்த டைம்ல உங்களுக்கு உண்மையிலேயே நடந்துருச்சுன்னா நீங்க தீர்மானத்தை கையெழுத்து போடலாம். நடக்கல அப்படின்னா அது கண்டிப்பா நடக்கும். இல்லைன்னா நம்ம பணம் வந்து நமக்காக ஒதுக்கப்படுற பணம் வந்து வேற பாக்கெட்ல போயிடும். அப்போ ஒவ்வொரு கிராமமும் டெவலப் ஆகும் ஏங்கி ஏங்கிதான் இந்த டெவலப்மெண்ட் இல்லாம சென்னைக்கு ஓடிடும். நம்ம கிராமம் டெவலப் பண்ணா நம்ம கிராமத்தை விட்டு யாரும் வரப்போறது இல்லை. அதனால கண்டிப்பா உங்களோட சின்ன விஷயம், ஒரு 2 மணி நேரம் அந்த 4 நாள் வருஷத்துல போய் தயவு செய்து 18 வயசு முடிஞ்சிருந்தா உங்க பசங்க உங்க பேரன்ல யாராவது கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்க. போய் என்ன நடக்குது, எல்லாம் தலையில உட்காந்து கலெக்டர் வந்து பிடிஓல இருந்து பஞ்சாயத்துல இருந்து எல்லாருமே வந்து உட்காருவாங்க. இப்ப பஞ்சாயத்து தலைவர் ஊராட்சி யாருமே கிடையாது, அதனால நேரடியாக வந்து அரசாங்கத்து கிட்டதான் இருக்கு சரிங்களா. அதனால அதுல போய் கண்டிப்பா கலந்துங்க. மே 1 ஒரு புரட்சிகரமான விஷயம் நடக்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 12532 கிராமங்களையும் கிராம சபை நடக்க போகுது. ஆனா எந்த கிராமம் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அந்த காலம் உண்மையில டெவலப் ஆக போகுது. வீதி கிராமம்லாம் தண்ணி இல்லாம, லைட் இல்லாம, பள்ளிக்கூடம் இல்லாம தான் போக வேண்டியது இருக்கும். அதனால நாங்க வந்து சென்னை வாசி மக்கள் தான் நாங்க உங்களுக்காக பாடுபடுறோம்னா, கிராமங்கள் டெவலப்மெண்ட் ஆகணும் நாங்க பாடுபடுறோம். முன்னாடியே நீங்க கிராமத்தை நோக்கி போறீங்க, கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு 4 பேருக்கு இந்த விஷயத்தை சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. மே 1 மறந்துடாதீங்க. ரொம்ப நன்றி.